தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர்கள் முன்னேற்றம் நலச்சங்கத்தின் மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. சங்கத்தின் நிறுவனர் பொதுச் செயலாளர் நாகலிங்கம் தலைமை தாங்கினார். சங்க காப்பாளர் ராமானுஜம் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர் சேக்கிலர் சிறப்புரை ஆற்றினார். தமிழ்நாட்டில் முக்கிய தீர்மானங்களாக தமிழ்நாடு கட்டுமான நல வாரியத்தில் உட்பிரிவாக உள்ள 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட எலக்ட்ரிஷியன்களின் நலனுக்காக தனி நல வாரியம் உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியம் சென்னையில் மட்டும் உள்ளது. அதன் கிளை அலுவலகம் தமிழ்நாட்டில் மத்திய பகுதியான திருச்சியில் அமைக்க வேண்டும். மத்திய அரசாங்கத்தின் GST வரி விதிப்பில் இருந்து அமைப்பு சாரா எலக்ட்ரிஷியன்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். ஒரே நாடு ஒரே மின் உரிமம் என்ற அடிப்படையில் மின் உரிமத்தை இந்தியா முழுவதும் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். மின் உரிமம் பெறப்பெற்ற அமைப்பு சாரா மின் பணியாளர்களுக்கு அரசாங்கம் நேரடியாக பணியமர்த்தும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஹெச் லைசன்ஸ் மின் உரிமம் வழங்கும் வாரியத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தேர்வு நடைபெறுகிறது. அதனை வருடந்தோறும் நடத்த வேண்டும். வாரிய உறுப்பினர்கள் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்தின் நியமனதாரருக்கு மாத ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றி மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் அன்புகுமார், மாநில துணை செயலாளர் மாயாண்டி, அன்சாரி பாஷா, ஹரி ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அனைத்து மின் பணியாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இன்று திருச்சியில் திருப்பமுனை மாநாடு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற மின் எலக்ட்ரீஷியன்கள் இந்த மாநாட்டில் கலந்து தமிழக அரசு எலக்ட்ரீஷியன்களுக்கு தனி நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எலக்ட்ரீஷியன்களுக்கு கட்டிட தொழிலாளர்கள் போன்று, ஆட்டோ தொழிலாளர்கள் போன்று, வண்ண மீன்கள் உடப்பவர்களுக்கு போன்று தனி நல வாரியம் அமைக்க வேண்டும். தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மின் உரிமம் வழங்கக்கூடிய அலுவலகம் ஒன்றுதான் உள்ளது. தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் ஒரு கிளை நிறுவனத்தை தொடங்கி நடத்த வேண்டும். ஹெச் லைசன்ஸ், பி லைசன்ஸ் அப்ளை பண்ண உடனே கொடுக்கணும், ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய GST வரிவிருப்பு எலக்ட்ரீஷியன்கள் சூப்பரசிங் சார்ஜிலும் இருக்கிறது, பொருட்கள் வாங்குதலும் இருக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வரி விதிவிலக்கு அளிக்க வேண்டும். ஒரு லைசன்ஸ் எலக்ட்ரீஷியனுக்கு கிடைத்தால் இந்தியாவில் எங்கு சென்றாலும் பணியாற்றக்கூடிய வகையில் ஒரே லைசன்ஸாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் வாங்கினா